வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள கழிவுநீரை கால்வாயில் வெளியேற்றுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நுரை பொங்கியபடி செல்வது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். பக்கத்தில் வந்து தோல் ஷாப் நடத்துகிறாங்க, தினமும் தண்ணியை திறந்து விடுறாங்க, வாசனைங்களால் தாங்க முடியல, பசங்க அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துங்க, குழந்தைங்கள வச்சுன்னு கொசு தொல்லை தாங்க முடியல, காவா சுத்தமாக இல்லை, காவா சரி எடுக்கிறது இல்லை, எங்கள் பசங்க அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம். இது வந்து நிறைய அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு போனாங்க, யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கம்முன்னு ஆயிடுறாங்க, திருப்பி அதே மாதிரி தான் தண்ணியை திறந்து விட்டுக்கிறாங்க, கொசு இன்னும் முடியல. செய்யறது வந்து பீடி தொழில், இதனால தண்ணினால நிறைய பாதி பசங்களுக்கு நிறைய அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு திரியத்துக்கே எங்களுக்கு சரியாக்குது. சார், எங்கள் பேர் மோசஸ், என் பேர், 35 வருஷம் காலமாக அங்கே குடியிருக்கிறோம். மறுபடியும் மழை பெஞ்சா சரியானபடி சுகாதாரம் இல்லை, மழை தண்ணி போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் வந்து சாப்பு இருக்குதுங்க, அங்கே வந்து இரவு நேரத்தில் வந்து அங்கே கொசுவெல்லாம் வந்து ரொம்ப கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறோங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கிறோம் நாங்கள், அதனால் டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் கூட வந்து ரொம்ப அவசியத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கைமாக அநேக நேரத்தில் நாங்கள் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல் கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. அதனால் நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.